நீங்கள் பார்க்குற செட்டெல்லாம் வந்து ஹைலி வெரி காஸ்ட்லி செட்ஸ் ஒரு டுவெல்த்து ஃபினிஷ் பண்ண பையன் எடிட் பண்ண ட்ரைலராக இது ஐயோ முடியாது இதுக்கு மேலே நமக்கு சக்தி இல்லை திடீர்னு படிக்க போனேன் மூணு வருஷம் அப்போ பீக்கில் இருக்கப்ப இதெல்லாம் பண்ணலாமான்னு கேட்டாங்க கண்ணால் கண்ணால் என் மேலே பேக் ஃப்ரம் ஹெவன் காமி பரம சிவன் என்கிட்ட என் கிட்ட வச்சுக்கிட்டு நான் அந்த அவனுக்கு என் சேப்பாக்கு வந்து கோட்ல கரெக்டா வந்தனால அது பயங்கரமா ஃபைனலி ஜீவனோட ஒரு ஆசை நிறைவேறிடுச்சு வயதில் ஆயிடுச்சு முதல்ல மீசைய முறுக்கி வந்த ஹேட்டஸை ஒதுக்கி புது டேலண்ட்ஸை செதுக்கி மொத்த வித்தை இறக்கி இன்னொருத்தர் பார்வைக்கு தான் அது கிரிஞ்சு நமக்கு அது கிரிஞ்சு கிடையாது இப்போ வாஷ் குக்கிங் ப்ரோ வரப்போறது கடைசி உலக போர் அட்வைஸ் பண்ணால் பூமர் கிரிஞ்சு அப்படின்னு ஒரு சொல்கிறேன் அது ஒரு ஆயிடுச்சு நிறைய கிரிஞ்சு வீடியோமோ அது மில்லியன் கணக்குல இருக்கும் ஏன்டா மறுபடி மறுபடியும் இதே எடுக்கிறீங்க இதெல்லாம் கிரிஞ்சிரா அப்படின்னு நம்ம சொல்லுவோம் அது கலெக்ஷன் பிச்சு உதறி இருக்கும் கடைசி உலக போர் படம் வந்து ரிலீஸ் ஆக போகுது இல்லையா இப்போ எவ்வளோ ஸ்ட்ரெஸ் இருக்கு உங்களுக்கு ஸ்ட்ரெஸ்லாம் இல்லை டயர்டாக இருக்கு டயர்டாக இருக்கு இல்லை அந்த அவுட்டு அனுப்புறது டெலிவரி அது இது எல்லாம் சிங்க் பார்க்கறது ப்ரொமோஷனு அதனால டயர்டாக இருக்கு பட் பயங்கர எனர்ஜியா எனர்ஜியா உள்ள எனர்ஜி இருக்கு பாடி டயர்ட் ஆயிடுச்சு மைண்ட் பயங்கர எனர்ஜியா இருக்கு சூப்பர் சோ இப்ப கடைசி உலக போர் அப்படின்னு வரப்போ ஃபேன்ஸ் கிட்ட இருந்து நிறைய உங்ககிட்ட கேட்டிருப்பாங்க இல்லையா இந்த மாதிரி விஷயம்லாம் இருக்குமா இப்போ வந்து ஹாலிவுட் ரேஞ்ச் அப்படிலாம் கமெண்ட்ஸ் நிறைய பார்க்க முடியுது ஸோ உங்களும் ரொம்ப ஆச்சரியப்படுத்தின ஒரு கமெண்ட்னா என்னவா இருக்கும் ஆச்சரியப்படுத்தின கமெண்டா ஆக்சுவலி நீங்க யோசிக்கிறீங்க அதனால நாங்களே கமெண்ட்ஸ் கொஞ்சம் எடுத்துட்டு வந்திருக்கோம் ரியாக்ஷன் பார்க்கலாம் சோ ஃபர்ஸ்ட் கமெண்ட் வந்து எப்படி நான் ப்ரொடியூஸ் பண்ணீங்க கிட்னா வித்து மாதிரி நீங்களுமே சொல்லியிருந்தீங்க அதாவது எல்லா சோர்ஸும் போட்டு இந்த படம் எடுத்திருக்கோம் அப்படின்றது அது இருந்தது இல்லை எல்லாமே எவ்வளோ இது வரைக்கும் சினிமால இது இது இதுக்காக தான் வெயிட் பண்ணோம் ஸோ பெரிய பட்ஜெட் வர படம் ஸோ நிறைய இருந்த ரிசோர்ஸ் எல்லாம் உள்ள பெட் பண்ணி போட்டோம் ட்ரீம் ப்ராஜெக்ட் இல்லை இன்னும் நிறைய ப்ராஜெக்ட் ட்ரீம் இருக்கு இது டு ஸ்டார்ட் வித்தே வந்து இப்போ தமிழ் என்டர்டைன்மெண்ட் லான்ச்சே ரொம்ப பெருசா இருக்குன்னு நினைச்சோம் ஸோ கோட்டைலாம் அள்ளி பரோட்டா ஃபஸ்ட்டில் இருந்து சாப்பிட்லான்னு சொல்லி இது வரைக்கும் என்னெல்லாம் இருந்துச்சோ எல்லாத்தையும் திருப்பி தூக்கி படத்தில் போட்டு இப்போ தமிழ் என்டர்டெயின்மெண்ட் ஆரம்பிச்சிட்டோம் பெரிய பட்ஜெட் படம் தான் பெரிய ஸ்கேலு பட் நம்பிக்கை இருக்குது ஓகே பார்த்துக்கலாங்கிற நம்பிக்கை இருக்குது அண்ட் நீங்களே ப்ரொடியூஸ் பண்ணுறப்ப ஃபினான்ஷியலாக சில ஸ்ட்ரகல்ஸ்லாம் இருக்கும் பயங்கரமாக இருக்கும் பயங்கரமாக இருக்கும் காம்ப்ரமைஸ் பண்ண முடியாது ஸோ அதனால் டோட்டலாக தான் டோட்டலி இன் அவ்வளோதான் எல்லாமே போட்டு பெட் அடித்து இறங்கிட்டோம் எங்களுக்கு வந்து ஒரு பெரிய படம் கொடுக்கணும்னு ஆசை அதுக்காக இறங்கி பண்ணுவோன்னு சொல்லி பண்ணிட்டோம் என் ஆதி என்ன படம்னாலே நிறைய பாட்டு எதிர்பார்ப்போம் இல்லையா சோ வந்து ஒரு டான்ஸ் இருக்கும் ஒரு பாட்டு இருக்கும் ஒரு லவ் சாங் இருக்கும் இப்படிலாம் எதிர்பார்ப்போம் அண்ட் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் அது பதினோரு பாட்டு இருக்கு ஆனா வந்து எதுவுமே படத்துல இல்ல அதாவது டான்ஸ்லாம் இருக்காது எல்லாமே பேக்ரவுண்ட்ல இருக்கும் பேக்ரவுண்ட்ல சின்ன சின்ன ஸ்னிப் வச்சு வந்துட்டு இருக்கும் பட் ஓஎஸ்டியா பண்ணிட்டோம் பாட்டு டான்ஸ் அந்த மீட்டர்ல இல்லாம இந்த படத்துல ஒரு ஒரு பாட்டு கூட இதா வராது இதெல்லாம் வித் த ஸ்டோரி வித் த இது ஃப்ளோ கதையோட தான் போகும் கதையோட போகும் ஓகே அடுத்தது ஆரியனா ராக்ட் தமிழ் ஆடியன்ஸ் ஷாக்ட் ஸ்டன்னிங் விஷுவல்ஸ் தேங்க்யூ 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 ஆமாம் கொஞ்சம் எஃபர்ட் போட்டோம் பயங்கரமாக ஒரு ஸ்கேலாக ரொம்ப பெரிய படங்குறனால பயங்கர ப்ரீ ப்ரொடக்ஷன் அண்ட் ஒயிட் அல்ட்ரா ஒயிட் ஸ்கிரீன் ஃபார்மேட்டில் எடுத்துருக்கோம் படத்தை ஸோ லெஃப்ட் ரைட் உங்களுக்கு இன்னும் பெருசா இருக்கும் தேட்டரில் வந்து ஃபீல்ட் ஆஃப் வியூ இன்னும் கொஞ்சம் வைடராக தெரியும் படம் ஸோ அதான் அல்ட்ரா அது அல்ட்ரா அல்ட்ராவைட் ஸ்கிரீன் ஃபார்மேட் வாங்க ஷாக் இருக்கா ஃபேன்ஸுக்கு கண்டிப்பா ஒரு தேட்ரிக்கல் எக்ஸ்பீரியன்ஸாக ஒன்று இருக்கும் அண்ட் அட்மாஸ்ல பார்த்தீங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்கும் படம் நிறைய இந்த வார் சீக்வன்சஸ்லாம் ரொம்ப நாள் சவுண்ட் டிசைன் பண்ணுறோம் உட்காந்து அண்ட் வார்க்கு வந்து சிலது வந்து விஎஃப்எக்ஸாக இருக்கும் சிலது ரியலாக எடுத்திருப்பீங்க இல்லையா பட் ரெண்டுமே ஒரே மாதிரி பண்ணுறதுக்கு அதுக்கும் நிறைய சேலஞ்சஸ் இருந்திருக்கும் உங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு ப்ராக்டிக்கல் வி விஎஃப்ஸையும் ப்ராக்டிக்கல் எஃபெக்ட்ஸையும் விஎஃப்எக்ஸையும் கரெக்டாக பேலன்ஸ் பண்ணிட்டோம் படத்தில் எந்தளவுக்கு விஎஃப்எக்ஸ் இருக்கோ அளவுக்கு அந்த பிளாஸ்டெல்லாம் ரியல் பிளாஸ்டும் இருக்குது ஸோ ரியல் பிளாஸ்ட் ரியல் டிஸ்ட்ராக்ஷன்லாம் நிறைய எடுத்துட்டோம் ஸோ அதனால் உங்களுக்கு அது மர்ச் பண்ணுறப்ப ரொம்ப ரியாலிட்டியாக அதை கொடுக்க முடிஞ்சுது ஓகே ஸோ அது நிறைய ரியாலிட்டி பேஸ்டு பாம்ஸோ அது எஃபெக்ட்ஸோ நிறைய இருக்குது படத்தில் ஐண்ட் இன்னொரு கமெண்ட் அதிகமாக எல்லாம் கேட்குறாங்கன்னா இதில் வந்து அரசியல் இருக்குமா இந்த படத்தில் வா இது ஒரு பொலிட்டிக்கல் இதுதான் உலக உலக அரசியல் இருக்கும் நிறைய அரசியல்வாதிகளோட கதைகள் உலக அரசியல் பற்றி பேசும் கோட் வச்ச பாம் கோட் டீம் ஃபர்கட் டு டேக் இட் அவங்க வச்ச பாம் எடுக்க மறந்துட்டாங்களாம் ஸோ அந்த ஒரு நல்ல ஒரு வார் இது வாரில் குண்டுகள் சென்னையோட ஐகானிக் இடங்கள் டெஸ்ட்ராய் ஆகுறது இப்போ கிளிம்ஸில் ரிப்பன் பில்டிங் பார்த்துருப்பீங்க இதுல வந்து சேப்பா சேப்பா வந்து கோட்ல கரெக்டாக வந்தனால அது பயங்கரமா பயங்கரமாக வைரல் ஆயிடுச்சு பட் ரிப்பன் பில்டிங்கும் இருக்கும் டெஸ்ட்ரக்டடாக கிளிம்ஸில் காட்டுவோம் ஃபர்ஸ்ட் ஷார்டேக் ரிப்பன் பில்டிங் உடஞ்சிருக்கும் டைடல் பார்க் இருக்கு படத்தில் உடஞ்சி ஸோ இந்த நிறைய சென்னை இடங்கள் நிறைய இருக்கு அடுத்த கமெண்ட் இஃப் திஸ் மூவி வென்ஸ் இட்ஸ் பர்சனல் வென் ஃபார் மி எல்லாரும் என்ன நினைக்கிறாங்கன்னா ஆதைய நான் ஜெயிச்சிட்டா அது நமக்கான ஒரு வெற்றி அப்படின்றத பார்க்கறாங்க இந்த மாதிரி கமெண்ட்ஸ் பார்க்குறப்ப எவ்வளோ எமோஷனலாக இருக்குது அதான் நாங்கள் எங்களுக்கு இது மட்டும் தான் த்ரில்லே ஸோ அதனால வந்து அதனால தான் கண்ணா பின்னனு இந்த படம்லாம் வந்து மைனஸ் ஹண்ட்ரட்லேருந்து அது ஹண்ட்ரட் பர்சன்ட் ரிஸ்க் இந்த படம் ஓகே ஸோ அதனால அப்படி தைரியமாக குதிச்சு எடுக்கிறதுக்கு காரணம் வந்து நம்ம நம்பிக்கை தான் ஓகே நம்ம சின்சியரா ஒன்னு பண்ணுவோம் ஃபேன்ஸ்க்கு இது பிடிக்கும் நம்மளை ரசிக்கிறவங்களுக்கு இந்த இது எக்ஸைட் ஆகும் அப்படின்னு சொல்லி தான் சோ அவங்க வந்து ஓன் பண்ணி எங்களுக்காக சப்போர்ட் பண்றப்போ ரொம்ப சந்தோஷமா இருக்கு அவங்க சப்போர்ட்னால தான் இன்னைக்கு உருவாச்சு சோ எஸ் கோர்ட்ல ஜீவனோட ஆசையை நீங்க நிறைவேத்திட்டீங்களா அதனால ஆதினா நீங்க மாஸ்ட்னா அப்படின்றாங்க படத்துல பாருங்க இன்னும் பெரிய டிஸ்ட்ரி ஓகே இஸ் த ஆக்டர் ஹீஸ் த மியூசிக் டேரக்டர் இஸ் த சிங்கர் ஹீஸ் த லிட்டஸ்டிஸ் இஸ் டேரக்டர் இஸ் த்ரொடக்ஷன் இஸ் த ஸ்க்ரீன் ரைட்டர் இஸ் த பெர்ஃபார்மென்ட்

எங்கள் மொத்தமாக எங்கள் டீம் அந்த காலத்துலேயும் எங்கள் டீம் தான் சேர்ந்து இறைவா க்ளப்பில் மொபைலெல்லாம் பார்த்துருப்பீங்க நிறைய அந்த வீடியோ வாடி வாடி வீடியோஸ்லாம் பார்த்து அதெல்லாம் அப்படியே நாங்கள் டீமாக போய் நாங்களே எடுப்போம் ஸோ அந்த மாதிரி திரும்பவும் இப்போ ஃபீல் பண்ணுறோம் நாங்களே இப்போ ஒரு கண்டென்ட்டை ஐடியேட் பண்ணி அதை ப்ரொடியூஸ் பண்ணி எல்லாமே பண்ணுறப்ப நம்ம கண்டென்ட்ங்கிற ஒரு ஃபீல் இருக்கு ஸோ கடைசி உலக போற தான் எனக்கு அப்படி மாதிரி ப்ராஜெக்ட் தான் அண்ட் இன்னொரு விஷயம் கேள்விப்பட்டோம் அதாவது உங்க கிட்ட இந்த ஏடிஸ் எல்லாமே இந்த படத்துல வந்து ஃப்ரெஷர்ஸ் அப்படி எல்லாருமே ஃப்ரெஷர்ஸ் ஹோல் டீமே ஃப்ரெஷர்ஸ் ஸோ அது எப்படி டிசைட் பண்ணீங்க ஃபர்ஸ்ட் இல்லை இந்த படம் வந்து எனக்கு என்ன வேணும்னு தெரியும் ஸ்கிரீன்ல பட் இதோட லாஜிஸ்டிக்ஸ் ரொம்ப அதிகம் ஏன்னா வந்து இந்த படத்தோட பட்ஜெட்ஸ் ரொம்ப பெருசு அண்ட் வந்து அந்த காசு வந்து எங்களால் வேஸ்டே பண்ண முடியாது அண்டு இதை புல் ஆஃப் பண்ணணுன்னா லாஜிஸ்டிக்காக பயங்கர எக்ஸ்ட்ராடனரியான ஒரு டீம் செட் பண்ண ஒரு சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் ஒரு இந்த மாதிரி ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர் எல்லா ஒரு 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 கார்பரேட் செட்டப்பாக டைரக்ஷன் டீமாக அந்த மாதிரி ஒரு ஆண்டர்பிரினரெல்லாம் எம்ப்ளாய் பண்ணிட்டேன் ஸோ வந்து ஒவ்வொருத்தரும் அந்த அந்தந்த வேலையை அவங்க கரெக்டாக செய்வாங்க இதெல்லாம் கரெக்டாக செஞ்சு முடித்தா இதோடய ஃபைனல் டாஸ்க் உங்களுக்கு செட் ரெடியாக இருக்கும் ஸோ நான் கோ கோடைரக்டர் அட்ஸன்ட்டு அவர் வந்து ஒரு அவருக்கும் தான் ஃபஸ்ட் படம் அவர் இப்போ தான் வந்து அவர் மியூசிக் வீடியோ பேக்ரவுண்டு என் மியூசிக் வீடியோஸ் எடுத்திருக்காரு பட் அவருக்கும் இதுதான் ஃபஸ்ட்டு படம் அண்டு டான்ஸ் கொரியோகிராஃபர் ஒரு டான்ஸ் கிளாஸை வச்சுருந்தாரு ஸோ அவருக்கு வந்து இப்போ அந்த டான்ஸ் கிளாஸ்னால் உங்களுக்கு அத் எல்லாம் அந்த டீம் இது பேசிக்காகவே உங்களுக்குள்ள இருக்கும் ஸோ டைரெக்ஷன் டீமை ஃபுல்லாக ஒரு கோயசுவாக அவர் வந்து இது பண்ணிவிடுவார் ஸோ ஒருத்தர் வந்து இப்போ அக்கௌண்ட்ஸ் பார்த்துப்பாங்க ஒருத்தர் வந்து இது அந்த மாதிரி இதில் வந்து ப்ரொடக்ஷன் டீம் டைரெக்ஷன் டீம் அப்படி கிடையாது எல்லாரும் எல்லா டீமும் ஒரே டீம் தமிழா டீம் அவ்வளோதான் ஸோ அதனால் வந்து இது கொஞ்சம் புல் ஆஃப் பண்ணவும் இந்த மாதிரி ஒரு டீம் இருந்தால் இது ஹேண்ட் பிக்டான டீம் அண்டு நிறைய நியூ கம்மர்ஸும் இருக்காங்க ஃபார் எக்ஸாம்பிள் ட்ரையலர் எடிட் பண்ணது வந்து எங்களோட இன்டர்னாக இருந்தவன் அந்த பையன் அருண்ன்ட்டு வெரி வெரி டேலண்டட் ஸோ ட்ரை பண்ணலான்னு இப்போ இந்த ட்ரைலர் பயங்கரமாக வைரல் ஆனது வந்து வி ஆர் வெரி ஹாப்பி அவனை ட்ரஸ்ட் பண்ணோம் அவன் அவனோட இதை வந்து எல்லாரும் பாராட்டுறாங்கிறது அவனுக்கு ஒரு சக்ஸஸ் கிடைச்சிதுங்கிறது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஓகே ஸோ ஆல்ரெடி நீங்கள் சொல்லியிருந்தீங்க இது வந்து நிறைய எஃபர்ட் போட்டு நிறைய ரிசோர்ஸ் யூஸ் பண்ணி இந்த படம் பண்ணியிருக்கீங்க அப்படின்றப்ப ப்ரீ ப்ரொடக்ஷன்லேயே உங்களுக்கு சில விஷயங்கள் தோணிருக்கும் இது தான் பட் ஸ்டில் நம்ம இறங்கி பண்ணலாம் அப்படின்னு தோணி எடுத்த ரிஸ்க்காக என்ன படமே படமே ரிஸ்க் படமே ரிஸ்க் பெரிய ரிஸ்க் ஏன்னா பெரிய ஸ்கேலு அது இந்த வார் செட்டப் நீங்க நீங்கள் பார்க்குற செட் எல்லாம் வந்து ஹைலி வெரி காஸ்ட்லி செட்ஸ் வார் செட்டப்பு அந்த மார்க் சூப்பர் மார்க்கெட்டில் ஒரு ரேட் அந்த மாதிரி நிறைய செட்ஸ் இருக்கு படத்தில் செட்டப்பாக போடுறப்பவே வந்து இப்போ இட் இன்வால்ஸ் அ லாட் ஆஃப் மணி ஸோ அதெல்லாம் வந்து நம்ம கரெக்டாக அலோகேட் பண்ணி ஸோ ஓவராலாக பேப்பரில் பார்க்குறப்ப கொஞ்சம் இம்பாசிபிளான டார்கெட்டாக தான் இருந்துச்சு பட் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக நெக்ஸ்ட்டு டார்கெட் என்ன நெக்ஸ்ட்டு டார்கெட் என்னன்னு ஷார்ட் டேர்ம் கோல்ஸ் வச்சு ஒன்று ஒன்றா அடிச்சுட்டு வந்து கரெக்டாக படத்தை ஃபினிஷ் பண்ணிட்டோம் ரொம்ப இப்போ ஒரு டேரக்டர் இல்லை ப்ரொடியூசராக இருக்காங்கன்னா உங்களுக்கு எல்லா டீம்ஸ் மேலேயுமே ஒரு பார்வை இருக்கும் பட் எல்லாத்துலேயுமே நீங்களே இறங்கி பண்ணுறப்போ அது உங்களுக்கு எப்படி பேலன்ஸ் பண்ண முடியுது டெய்லி அதான் இருக்குல்ல ஈஸியாக இருக்கு இது பேசிக் எல்லாமே நம்ம கண்ட்ரோலில் இருக்குது இது இது வந்து இப்போ கொலாபரேட் பண்ணுறப்ப இப்போ நம்மளுக்கு ஒரு கார் ஓட்டுறோம்னு வச்சுக்கோங்களேன் ஒருத்தர் தனியாக கீர் போட போகிறார் ஒருத்தர் தனியாக ஆக்சிலேட்டர் கொடுக்க போறாரு ஒருத்தர் பிரேக் அந்த மாதிரி ஒருத்தர் ஸ்டேரிங் ஸோ இவ்வளோ பேர் சேர்ந்து ஒரு கார் ஓட்ட போகிறோன்னு வச்சுக்கங்க ஸோ இது எல்லாமே ஒரே ஆள் ஓட்டுறப்ப எவ்வளோ ஈஸியாக இருக்கும் ஒரு எக்ஸ்ட்ராடனரி டிரைவர் இல்லைன்னா கூட சேர்ந்து ஒரே ஆள் இதை ஆப்ரேட் பண்ணுறப்ப கார் இன்னும் ஸ்மூத்தாக ஆப்ரேட் ஆகும் இல்லை ஸோ அது மாதிரி தான் நான் இந்த ப்ராசஸ் ஆர்ட் ஆர்டிஸ்டிக் ப்ராசஸை பார்க்கறேன் ஸோ இப்போ ட்ரெயிலர் பார்க்குறப்ப அந்த வில்லனோட அந்த விஷயங்கள்லாம் வந்து கொஞ்சம் டேரக்டாக சொன்ன மாதிரி இருந்த இவர் தான் வில்லன் இப்படி தான் இருக்க போது அப்படின்றது தெரிஞ்சது இதுக்கு முன்னாடி இப்போ படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா வில்லன் யார் அப்படிலாம் சீக்கிரட்டாக வச்சுருக்காங்கல்ல ஸோ இது எதாவது ஸ்ட்ராட்டஜியாக உங்களுக்கு இல்லை பாருங்க படத்தில்

ஓகேடா நீ பண்ணலாம் அப்படின்னு சொன்னா ஸோ ட்ரைலரையே அடுத்துடும் ஆமா ஒரு டுவெல்த்து ஃபினிஷ் பண்ண பையன் எடிட் பண்ண ட்ரைலரா இது ஆமா நிறைய பேர் இவருக்கு கமெண்ட்ஸ் போட்டிருந்தாங்க ஆமா ஸோ அதுதான் நீங்க சொல்லியிருந்தீங்களே அந்த வச்ச ட்ரஸ்ட் அப்படின்றது ஒரு விஷயம் ஸோ அந்த ட்ரெஸ்ட்டை உங்களுக்கு ஒருத்தவங்கள பார்த்தோன்னே எப்படி தெரியுது இல்லை நான் அந்த இடத்துல இருந்திருக்கேன் நான் டுவெல்த்துல நான் இப்போ லீவ்ல பண்ண என்னோட ஃபர்ஸ்ட் மிக்ஸ்டே இப்போ பாடல்கள் வந்து படத்துல வந்திருக்கு என் இன்பம் பொங்க வேண்ணிலா பாட்டெல்லாம் நான் எ எப்போவும் இந்த மாக்கா பாடின எனக்கு வந்து அதை ஒரு சிடியில் போட்டு அதை கொடுத்து அதை படத்துல கூட வச்சிருப்பேன் ஒரு சிடி கொடுப்பேன் ஸோ அதில் அந்த பாட்டெல்லாம் இருந்திருக்கு பழகிக்கலாம் இன்பம் பங்கு எண்ணில் அதெல்லாம் வந்து அந்த படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு ஒரு சிக்ஸ் இயர்ஸ் முன்னாடியே அவர் கேட்டார் அந்த பாட்டை ஸோ எனக்கு அந்த டைமில் எப்படி சினிமாக்குள்ளே வரணும்னு தெரியல எனக்கு பிளாட்ஃபார்ம் கிடையாது கனெக்ஷன்ஸ் கிடையாது ஸோ என்ன ஆனால் நான் அந்த டுவெல்த்து லீவ்ல என் ஃபர்ஸ்ட்டு மிக்ஸ்டே போகிறது விஸ்வரூபம் ஆரம்பம்னு அங்கேருந்து டூ இயர்ஸில் எக்ஸ்கியூஸ் மீ காதலின்னு ஒரு பாட்டு இருக்குது யூடியூப்ல தேனிங்கன்னா கிடைக்கும் ஸோ இதெல்லாம் வந்து அந்த டைம்லேயே நான் வந்து அப்போவே எனக்கு அந்த ட்ரான்ஸிஷனோ ஒரு வாய்ப்பு கிடைச்சிருந்தா அப்பவே இதெல்லாம் காமிச்சிருப்பேன் எனக்கு அங்கேருந்து ஒரு டென் இயர்ஸ் கழிச்சு தான் எனக்கு வாய்ப்பே கிடச்சிது ஸோ இருந்த பாடல்கள் எடுத்து போட்டேன் அதில் பல பாட்டு இட்டேன் ஃபர்ஸ்ட் படத்தில் வந்து ஒரு ரெண்டு மூணு பாட்டெல்லாம் வந்து நான் அந்த செவன் இயர்ஸ் முன்னாடி இன்டர்நேஷனல் இப்போ பார்த்தோம்னா ஆல்பம்ல ஸ்க்ராப் பண்ண ட்ராக்ஸ் அது இருக்கு அதில் ஸோ அந்த ஆகல இல்லை இல்லை நிறைய வேஸ்ட் ஆகிருக்கு நிறைய வேஸ்ட்டு நான் பார்க்கறது இல்லை அது கிணறு வந்துட்டே இருக்கும் ஆமா ஸோ இந்த பையனுக்கு இந்த டைம்ல அந்த ஸ்கில் இருக்கு பட் அவன் ஒரு ப்ராசஸை போய் அவன் கனெக்ஷன் பண்ணி அவன் அந்த அவன் வாழ்க்கையில் மெச்சூர் ஆகி அவன் அந்த இது வரதுக்குள்ளே அவன் அவன் அவனுக்கு சரியா சரியான நேரங்களில் சரியான நண்பர்களும் சரியான சூழ்நிலைகளும் அப் பண்ணிடுற இடத்துக்கே போயிடுவோம் இது நானே நிறைய டைம் எப்போ இது நடக்கும்லாம் யோசிச்சிருக்கேன் ஆனால் உங்களுக்கு ஏதாவது ஒரு தாட் என்னைக்காவது வந்திருக்கா கிவ்அப் பண்ணிடலாம் ஏன்னா எவ்வளோ அது ஜென்ரலாகவே வரும் இல்லை நமக்கு நிறைய வாழ்க்கையோட பிரச்சனைகள் பார்க்கறப்ப வரும்ல ஐயோ முடியாது இதுக்கு மேல நமக்கு சக்தி இல்ல ஆனாலும் அதை தாண்டி நம்ம ஓ தாண்டி வரதுக்கு ஹவ் யூ மேக் யூஸ் அது நம்மளுக்கு அந்த பேஷன் இருக்கும் போது ஆட்டோமேட்டிக்கா நம்ம இல்ல இன்னொரு தடவை பண்ணி பார்த்தலாம் அப்படி போகும் சோ இந்த பையனை நான் அப்படிதான் பாக்குறேன் இவன் வந்து இவனை இப்பவே பட்டை தீட்டப்பட்ட இவன் ஃபியூச்சர்ல ஒரு பெரிய லெஜெண்டே ஆவருவான் ஸோ இப்ப வந்து நீங்க பிரஸ் மீட் அங்கலாம் போறப்ப நிறைய கொஸ்டின்ஸ் வந்து உங்க மேல கேட்கறாங்க அதாவது காமனா வந்து அரசியலுக்கு வருவீங்களா ஏன்னா நிறைய சோஷியல் மெசேஜஸ்லாம் நீங்க சொல்றீங்க படத்துல அப்படின்றப்போ நீங்க நிறைய பொலிட்டிக்கல் சார்ந்த நிறைய விஷயங்கள் பேசியிருக்கீங்க அப்படி இருக்கப்போ எந்தெந்த கொஸ்டின்லாம் உங்ககிட்ட கேட்க கேட்கக்கூடாதுன்னு நினைப்பீங்க இதெல்லாம் வேணாம் வேணா கேட்கலாம் எனக்கு அது பதில் சொல்ல விருப்பம் இல்லைன்னா விருப்பம்லன்னு சொல்லிடுவோம் ஓகே ஏதாவது இந்த கொஸ்டின் ரிப்பீட்டனா வந்துகிட்டே இருக்கு எல்லா இடத்துலயும் கேக்குறாங்க இதை கொஞ்சம் ஸ்டாப் பண்ணிருங்கன்னா ஏதாவது ஒரு கொஸ்டின் இல்ல நீங்க கேளுங்க நான் எனக்கு பிடிக்கலன்னா எனக்கு அது புடிக்கலங்கன்னு சொல்லிடுவோம் ஓகே எனக்கு இந்த கேள்விக்கு பதில் சொல்ல வேணாம்னு தோணுதுன்னு சொல்லிடுவேன் அது அப்ப தவிர்த்துக்கலாம் எல்லா கேள்வியும் கேட்கறதுக்கு அலோவ் பண்ணும் எல்லாருக்கும் கேள்வி கேட்க இது இருக்கு அதே மாதிரி எதுக்கு பதில் சொல்லணுங்கிற உரிமை எனக்கு இருக்கறனால அது எதுக்கு நான் சொல்லுவாங்க நம்ம அப்படி ஒரு நடுநிலையா இருந்து போங்கிறது

இல்லை நான் பட்டு தான் மாறி இருக்கேன் எனக்கு என்ன தோணுதோ அதான் செய்வேன் எல்லாம் நான் எல்லா சொல்கிறதையும் கேட்டுப்பேன் அதில் எனக்கு நல்லதுன்னு பட்டுச்சுன்னா அது நான் உடனே திருத்திப்பேன் என் அறிவுக்கு அது எட்டலைன்னா எனக்கு என்ன தோணுதோ தான் செய்வேன் ஆனால் அது தப்பு வாங்கி அதை சூடுபட்டக்கப்புறம் அதில் லெசன் கற்றுக்கிட்டு அப்புறம் அதை பண்ண மாட்டேன் அது யாராவது என்கிட்ட முதலே சொல்லியிருந்தால் அவங்களுக்கு உடனே கூப்பிட்டு அக்னாலேஜ் பண்ணிடுவேன் நீங்கள் சொன்னது தான் சரியாக அமைஞ்சது கரெக்டு தான் நீங்கள் சொன்னது நான் தான் கேட்கலங்கிறதையும் சொல்லிவிடுவேன் ஸோ அந்த மாதிரி ஒரு பெரிய லேர்னிங்னால் என்னவாக இருக்கும் சினிமாவை பொறுத்த வரைக்கும் நிறைய இப்போ இந்த படமே வந்து எடுக்க வேணாம் ரிஸ்க்கு ப்ரொடியூஸ்லாம் பண்ணக்கூடாது அப்படிங்கிறது நிறைய பேர் நலம் உரிமைகள் நிறைய பேர் நாங்கள் நல்லா இருக்கணுங்கிற எண்ணத்தில் நிறைய பேர் சொன்னாங்க நீங்கள் வந்து இப்போ இப்போ நான் எடுக்கிறப்ப இந்த படத்தில் நான் நடித்த நடிகர்கள் கூட ஏன் தம்பி இந்த ரிஸ்க்கு நல்லா சம்பாரித்து செட்டில் ஆகி வாழ்க்கையை பார்க்கலாம்ல நீங்கள் வந்து நீங்கள்லாம் ரொம்ப கஷ்டப்படுற இடத்துலருந்து வரீங்க நீங்கள் ஏன் வந்து திரும்பவும் எல்லா பொருளையும் தூக்கி வியாபாரத்துக்குள்ளே போகணும் அதை பற்றி உங்களுக்கு தெரியுமாண்ணா கற்றுக்க தானே முயற்சி பண்ணுறோன்னு சொல்லி கூட நான் இது பண்ணியிருக்கேன் அது முடிஞ்சவுன்னே வந்து அவங்க ரொம்ப பாராட்டினாங்க பரவாயில்ல பண்ணிட்டேன் அப்படின்னு ஒரு அது பிழையாக இருந்துருச்சு அது வேறு ஒரு வேலை மிஸ் இருந்துருச்சுன்னா வந்து இப்போ மிஸ் ஆகிருச்சின்னு இப்போ அவங்ககிட்ட சொல்லியிருப்பேன் ஆமா நீங்கள் அன்றைக்கே சொன்னீங்க நாங்கள் கேட்காமல் பண்ணிட்டோன்னு பட் அப்படி தானே அப்படி தானே லைஃப் லீவ் பண்ண முடியும் நம்ம எப்படி நம்ம என்ன பண்ணணுமோ அதை தானே பண்ண முடியும் ஸோ அதனால் பண்ணிகிட்டே இருக்க வேண்டியது அது மாதிரி நிறைய மிஸ்ஸும் ஆயிருக்கேன் ஞாபகம் இல்லை மிஸ் ஆகிருக்கு நிறைய இந்த மாதிரி நடந்திருக்கு இப்போ திடீர்னு படிக்க போனேன் மூணு வருஷம் இப்போ பீக்கில் இருக்கப்போ இதெல்லாம் பண்ணலாமான்னு கேட்டாங்க பட் ஓகே அந்த மூணு வருஷம் அப்படியே ஒரு ஒரு படம் வந்துச்சு அந்த இடத்துல படங்கள்லாம் நல்லாவே ரீச் ஆகிடுச்சு இப்போ திரும்பவும் இறங்குறப்ப ஃபுல் ஃபோர்ஸில் இறங்குறோம் இந்த வருஷம் இறங்கணும் அரண்மனை ஃபோர் வந்துச்சு மியூசிக்கில் அடுத்து இப்போ க சார் கடைசி உலக போர் இனி அப்படியே போயிட்டு பேக் டு இது வந்தாச்சு அந்த த்ரீ இயர்ஸ் கேப்புங்கிறது என் பர்சனல் டெவலப்மெண்ட்டுக்கு தேவைப்பட்டுச்சு எனக்கு அது அதை எடுத்துக்கிட்டேன் இப்போ திரும்ப இறங்கிட்டேன் அடுத்த ஃபோர் இயர்ஸ் நோ அதர் கோல்ஸ் மூவி 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 முடிஞ்சளவுக்கு அளவுக்கு எக்ஸ்பேண்டடாக ரொம்ப எவ்வளோ பெருசாக கொடுக்க முடியுமோ அதை கொடுக்க ட்ரை பண்ணுவேன் அதோட முதல் முயற்சி தான் இது ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு இண்டஸ்ட்ரி வந்த பிகினிங்கில் ஒரு விஷயம் சொல்லியிருந்தீங்க அது ரொம்ப ட்ரெண்ட் ஆச்சு அதாவது உங்கள் அப்பா சொன்ன ஒரு விஷயம் அதாவது படம் கிடோன்னு பண்ணிட்டு இருக்க எப்போ வேலைக்கு போக போகிறீங்க அப்படின்ற ஒரு விஷயம் ஸோ அவர் வந்து இப்போ நீங்கள் டாக்டரேட்லாம் வாங்குறப்ப ஓகே உங்களோட அந்த சக்ஸஸை ஃபுல்லாக சொல்லி உங்களை அப்ரிஷியேட் பண்ண விஷயம்னா ஏதாவது இருக்கா சக்ஸஸ் ஃபெயிலியர்லாம் கிடையாது அது நம்ம அல்டிமேட் கோல்னு ஒன்று இருக்கும்ல பண்ணிக்கிட்டே இருக்கணும் எனக்கு கடைசி வரைக்கும் என்னோட கலையை இருக்கணும் ஆமாம் என் கலையை வந்து மக்களுக்கு கொடுத்துட்டே இருக்கேன் என்னென்னலாம் பண்ண முடியுமோ அதெல்லாம் எனக்கு பண்ணிகிட்டே இருக்கணும் அவ்வளோதான் போன படத்தை விட இந்த படம் இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கணும் இப்போ இந்த படத்தை விட அடுத்த படத்தில் புதுசாக தான் முயற்சி பண்ணணும் அது அப்படி போய்கிட்டே இருக்கணும் எனக்கு ஸோ அடுத்ததான் வந்து ஒரு மெமரி செக்மெண்ட் உங்களுக்காக சில ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் அந்த ஃபோட்டோஸ் பார்த்தோன்னே உங்களுக்கு என்ன சாங் ஞாபகம் வருதுன்னு மட்டும் சொல்கிறீங்களா ஓகே ஃபஸ்ட்டு ஃபோட்டோ ஃபேமிலி அப்பா அம்மா தம்பி ஒரு சாங் அப்படியே டெடிகேட் பண்ணுறோம் டக்குன்னு ஞாபகம் வருது யார் என்ன சொன்னாங்க அது மாதிரி அடுத்தது

என்ன சொல்கிறது அவங்களோட பிரேமசியை நான் ரொம்ப மதிக்கிறேன் அதனால் அவங்க அவங்களுக்கு வந்து இது இந்த ஃபேம் இதெல்லாம் அவங்களுக்கு பிடிக்கிறது இல்லை எல்லாரும் சேர்ந்து தான் வேலை பார்க்குறோம் பட் அவங்களுக்கு இந்த சைட் ஆஃப் இது வந்து அவங்களுக்கு என்ன அவங்களுடைய டே டு டே லைஃப்பில் வந்து என்னுடைய நான் அடைந்த புகழ்னால் அவங்களோட தனிப்பட்ட வாழ்க்கைக்கு எதாவது இடையூறு வந்துடக்கூடாது ஏன்னா அவங்க ரொம்ப சந்தோஷமாக அவங்க பாட்டுக்கு தேட்டர் போவாங்க ஃப்ரெண்ட்ஸோட வேறு இது பண்ணுவாங்க ஜாலியாக கடையில் போய் இங்கே சாப்பிடுவோம் எல்லாம் இது பண்ணுவோம் சில இடங்களில் நான் போக முடியாத இது கூட்டம் சேர்ந்தால் கூட அவங்களுக்கு அது ரொம்ப வெக்கப்படுவாங்க ஸோ அதனால் வந்து அவங்க தனிப்பட்ட இதில் தலையிடாததுனால அவங்களை பொதுவாகவே அவங்க பர்மிஷனை வாங்கிட்டு தான் அவங்கள பற்றி நான் விவாதிப்பேன் ஓகே ஆமாம் அவங்கள பற்றி எதாவது பேசணும்னா கூட அவங்களோட பர்மிஷன் பர்மிஷன் இருந்தால் தான் நான் அதை பண்ணுவேன் ஓகே அப்போ சாங் சாங் வந்து என்ன என்ன லவ் சாங் படத்தில் இருக்கிறதா போட்டு எல்லா சாங் எல்லா சாங்கும் போட்டு ஓகே இப்போ வந்து இது லிரிக்ஸாக பாருங்கள் இதுக்கு வந்து நீங்கள் வந்து ஒரு பாட்டாக பாடணுன்னா எப்படி பாடுவீங்க நல்லா இருக்குது ரேப்பாக

வரப்போகுது கடைசி உலகப்போர் எப்பவுமே ஃபேன்ஸ் லவ் விட்டதுக்கு ஒரு ஆஹா ஆஹா எல்லாமே ரைம் ஆகுது ஃப்ளோ மட்டும் நீங்க பிடிச்சா ரேப்பே பண்ண ஆரம்பிச்சிடலாம் பாடி பாடிக்காம்ச்சிங்கன்னா ரொம்ப சமோகையில் பிறந்து சினிமால வளர்ந்து சோதனைகள் கடந்து சாதனைகள் அடைந்து இந்த பல மெல்ல தூக்கிடுங்க ஓகே அப்போ அப்போ வந்து அது கரெக்டாக பார்ல உட்காந்துரும் சோதனைகள் கலந்து சாதனைகள் அடைந்து மிசையை முறுக்கி ஹெட்டஸ் எல்லாம் ஒதுக்கி டேலண்ட்டை செதுக்கி மொத்த வித்தையும் இறக்கி இப்போ வாஷ் குக்கிங் ப்ரோ வரப்போகிறது கடைசி உலக போர் அப்படி பண்ணிங்கன்னா ஃப்ளோ ஃபவ் அப்படி அப்படி ஃப்ளோ பண்ணிங்கன்னா இது உட்காரும் ஓகே இது ஈஸி தான் இது ஒரு பெரிய இது இல்லை ஒரு ராப்பரோட இது என்னென்னா லரிசிசம் தான் மெயின் ராப்பருக்கு வந்து பொயிட்ரி தான் மெயின் இப்போ இது நீங்கள் கான்வர்சேஷனல் ஸ்டைலில் இருக்கு இப்போ இதுலேயே மெட்டஃபார்ஸ்லாம் வச்சு அது தமிழில் எதுகை மோனைகளோடு நல்ல ஒரு இப்போ ஒரு ஒரு ஏதாவது ஒரு ஒரு ஊமமையை உள்ளே வச்சு எழுதினிங்கன்னா அது கவிதையாக உருமாறும் கவிதை இன்னும் பவர்ஃபுல்லாக ஃபீல் ஆகும் ஸோ அப்படி பண்ணிங்கன்னா உங்களோட ரேப் இன்னும் பெட்டர் ஆகும் நல்லா எழுதுறீங்க ஃப்ளோ மட்டும் பிடிக்க கற்றுக்குங்க எல்லாரும் க்ரிஞ்சு க்ரிஞ்சுன்னு சொல்லி இல்லை 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 ஒன் மேன்த்ஸுக்கு ஒன் மேன் ஸ்ட்ராஷ் இஸ் அதர் மேன்ஸ் ஸ்ட்ரெஷர் இருப்பாங்களே அது மாதிரி ஒன் மேன்க்ஸ் க்ரிஞ்சிஸ் அனர்தர்ஸ் மேன்ஸ் அனதர் மேன்ஸ் ஃப்ரெஷர் ஸோ அதனால் வந்து உங்களுக்கு அது சந்தோஷமாக இருக்குன்னா கண்டிப்பாக பண்ணுங்க ஓகே தேங்க் யூ அண்ட் இந்த டைமில் எனக்கு இன்னொரு கேள்வி கேட்கணுன்னு தோணுது என்னைக்காவது நீங்கள் உங்களோட பாஸ்ட் யோசிச்சு பாக்கிறப்போ ஒரு ஸ்கூல் டேஸாக இருக்கட்டும் இல்லை டீனேஜில் நம்ம க்ரிஞ்சு பண்ணிட்டோமோ அப்படின்னு யோசிச்சிருக்கீங்களா இல்ல இப்ப அப்படிலாம் கிடையவே கிடையாது கிரி கிரிஞ்சுங்கிற ஒண்ணு வந்து இப்போ இன்னொருத்தர் பார்வைக்குதான் அது கிரிஞ்சி நமக்கு அது கிரிஞ்சு கிடையாது நமக்கு நம்ம ஜாலிச்சு பண்ற விஷயங்கள வந்து சமுதாயம் அது கிரிஞ்சுன்னு சொல்லும் பொழுது நீங்க அதை வேணும்னா உங்களுக்கு உங்க அறிவுக்கு அது ஆமா அது ஒரு மாதிரி கிரிஞ்சா இருக்கு அப்படின்னு ஃபீல் ஆச்சுன்னா மாத்திக்கங்க இல்லைன்னா மாத்திக்காதீங்க அது தேவை இல்லை இப்போ ஒரு சில பேருக்கு வந்து குடும்ப உறவுகளே இன்னைக்கு கிரிஞ்ச ஆயிடுச்சு அது வந்து இப்போ ஒருத்தர் பேருக்கு அட்வைஸ் பண்ண பூமர் பூமாரி கிரிஞ்சு அப்படின்னு ஒரு சொல்ற அது ஒரு ஆயிடுச்சு சில நேரங்களில் வந்து இன்றைக்கி டிப்ரெஷன்லாம் அதிகமாக இருக்கிறதுக்கு காரணம் என்னென்னா போதுமான இப்போ எனக்குலாம் வந்து ஒரு ஒரு சோகம் இருக்குன்னு வச்சுக்கங்களேன் காலேஜ் டைமில் உக்காந்தா பசங்க பத்து பேர் இருப்பானுங்க எதாவது ஓட்டுவானுங்க நம்மளை பிடிச்சி ஒன்று சொல்லுவானுங்க அப்படியே அது அது நம்ம அந்த அந்த இதை அந்த இடத்த கடந்துருவோம் இன்றைக்கி வந்து அது வந்து ஒருவேளை அட்வைஸ் கொடுத்தா கிரிஞ்சோ

இப்போ அந்த நம்மளால் அவங்க கூட கனெக்ட் பண்ணிக்க முடியாட்டி அப்போ நம்ம யோசிப்போம்ல இப்போ நிறைய கிரிஞ்சு வீடியோமோ அது மில்லியன் கணக்கில் இருக்கும் கிரிஞ்சு படமோ அது கலெக்ஷன் பிச்சு உதறி இருக்கும் ஆனால் நம்ம என்ன சொல்லுவோம் அது கிரிஞ்சுமோ அது நமக்கு தான் கிஞ்சு அதை பார்க்குறதுக்கு அதை வாழ்க்கையோட கனெக்ட் பண்ணிக்க ஒரு கூட்டம் இருக்கிற வரைக்கும் அவங்களுக்கு அது கிரிஞ்சு கிடையாது ஸோ இந்த கிரிஞ்சுங்கிறதே சப்ஜெக்டிவ் தான் ஸோ ரொம்ப அதுக்குள்ளே உள்ளே போயிட்டு உங்களை ஒருத்தர் கிரிஞ்சுன்னு சொன்னால் நான் இதை எனக்காக மாற்றிக்கணுமோன்னா நினச்சிடாதீங்க அது வந்து ஹெல்ப்பே ஆகாது இன்றைக்கி பல படங்கள் கிரிஞ்சுன்னு சொல்கிற படங்கள் கலெக்ட் ஆகுது பார்த்திங்களா பயங்கர கலெக்ஷன் இருக்கும் ஏண்டா மறுபடி மறுபடியும் இதே எடுக்கிறீங்க இதெல்லாம் கிரிஞ்சிரா அப்படின்னு நம்ம சொல்லுவோம் பட் அதுதான் கலெக்ட் ஆகுது அப்போ என்ன அர்த்தம்னா இப்போ இப்போ பயங்கர சூப்பர்னு சொல்கிற ஒரு படத்தை வந்து யாரும் அந்த படம் ஓடாமல் இருக்குது அப்போ நம்ம என்ன சொல்லுவோம்னா இந்த படம் ஓடலை யாருக்குமே டேஸ்ட் இல்லைனா இந்த படம்லாம் ஓடுது இதெல்லாம் கிரிஞ்சு படமோ அப்போ வந்து மக்கள் முட்டால் கிடையாது அவனுக்கு என்ன தேவையோ அந்த சந்தையில் அவன் என்ன வாங்கணும்னு வரானா என்டர்டெயின்மெண்ட் வாங்கணும்னு வந்தானா அவன் அதை போய் பார்த்துடுறான் அவன் அதை யோசிக்கிறது இல்லை நம்ம ஒரு ஸ்டேட்டா உட்காந்து அதை கிரிஞ்சுமோ ஸோ இப்படிதான் இந்த கிரிஞ்சுங்கிற விஷயங்கள்லாம் ஏங்குது இந்த பெர்ஸ்பெக்டிவ் மொத்தமே இன்னொருத்தருது அது நம்ம வாழ்க்கைக்கு அப்ளை பண்ண ஒருவேளை தோணுச்சுன்னா மாத்திக்க ட்ரை பண்ணுங்க அது தப்பே ஒரு தடவை தான் இல்லை வாழ முடியும் ஸோ ரொம்பலாம் யோசிச்சிங்கன்னா அவ்வளோதான் அப்புறம் என்ஜாய் பண்ண முடியாது லைஃப்பை போர் அடிச்சிரும்

அதை போய் எல்லாரும் கேளுங்க ஓகே என்னைக்கு அது இதுதான் நம்ம ஜெயிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லி அந்த மூமெண்ட்னா எதுவாக இருக்கும் இந்த படம் ஒருவேளை இப்போ ஃப்ரைடே ரிலீஸ் ஆகுது அன்னைக்கு ஒரு மாதிரி பீக் அடிச்சு எல்லாம் பயங்கரம்னாங்கன்னா ஒரு ஒரு நாள் இருக்கும் இருக்கும் அத்தனை நாள் எல்லாம் சேர்ந்து அந்த படத்தை மேபி ஊர்லாம் சுற்றி பார்ப்போம் அப்புறம் அது மண்டே ஆச்சுன்னா ஃப்ரைடே சாட்டர்டே ஓவர் சண்டே படுத்து வீட்டில் தூங்கிட்டு மண்டே எந்திரிச்சு போய் வேலைக்கு அடுத்த வேலை பார்க்கணும் அடுத்த படம் ஆரம்பிக்கணும் அவ்வளவுதான் அதே மாதிரி நிறைய சக்சஸ் உங்களுக்கு இருக்கணும். நிறைய பேர் நிறைய நீங்க கண்டுபிடிச்சு நிறைய சக்சஸ் கொடுத்து அத பார்த்து நீங்க சந்தோஷப்படணும். Thank you so much. நன்றி 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 வணக்கம். நன்றி behind National Plastic Chairs.